எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரெண்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கேரிங் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் கேரிங்கை லிங்க்டின் மூலமாக நம்ம, அதாவது லிங்க்டின் வெப்சைட்லேருந்து நம்ம எப்படி இன்ஃபர்மேஷன் கேர் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ், அதாவது இப்போ ஒரு கம்பெனி இருக்குது இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா, அவங்க ஃபினான்ஷியலாக அவங்க ஸ்டாக் மார்க்கெட் இல்லை அவங்களுடைய கரன்சி ரேட் எப்படி எப்படி ஏறுது, எந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் ரெண்டு மெத்தடுமே வந்து நம்ம இந்த ஹேக்கிங் மிஷின், அதாவது கால் லினக்ஸில் தான் உட்காந்து யூஸ் பண்ண போகிறோம். கால் லினக்ஸ் வந்து பென் டெஸ்டிங் ஒரு லேபு, பென் டெஸ்டிங் ஒரு ஓஎஸ். ஸோ அதனால் இதிலேயே நம்மளுக்கு வந்து நிறைய டூல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம எந்த டூல் யூஸ் பண்ண போகிறோம்னா, தி ஹார்வெஸ்டர்ன்ற ஒரு டூல் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது வந்து மெயினாக இந்த டூல் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, லைக் வந்து இமெயில்ஸ் கேர் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு வெப்சைட்டோட சப்டொமைன் ஸ்கேன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இந்தமாதிரி நிறைய டைப் ஆஃப் இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம இன்றைக்கி என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, லிங்க்டின்ல எப்படி நம்ம இன்ஃபர்மேஷன் கெட் பண்ண போகிறது, அதாவது லிங்க்டின்ல ஒரு குறிப்பிட்ட கம்பெனியை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியில் இருக்கிற டீட்டெயில் மட்டும் நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தி ஹார்வெஸ்டர்னு டைப் பண்ணணும். ஓகேங்களா? தி ஹார்வெஸ்டர், ஓகேங்களா? தி ஹார்வெஸ்டர்னு டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா, இதுதான் அதோடைய இன்டர்ஃபேஸ், அந்த டூலோடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இதுக்கப்புறம் தான் வந்து தி ஹார்வெஸ்டர்ன்ற கமெண்டை போட்டுட்டு அது கூடவே இந்த சப் கமெண்ட்ஸும் போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த சப் கமெண்ட்ஸ் போட தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பராக ஒர்க் ஆகும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சும்மா தி ஹார்வெஸ்டர்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தி ஹார்வெஸ்டர்னு போட்டால் அந்த டூல் ஓப்பன் ஆகும். பட் ஆனால் என்ன ஒரு எரர் காமிங்கன்னா, அந்த ஃபாலோவிங் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ரெக்யூர்டுன்னு காமிக்கும். லைக் வந்து குறிப்பிட்ட ஒரு டொமைன் ஆச்சு நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? அந்தமாதிரி கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அதோடைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு காமிக்கும். ஸோ அப்போ வந்து தி ஹார்வெஸ்டர்ன்றது அந்த டூல் பேர். அதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா, டொமைன் எந்த நம்ம எந்த வெப்சைட்டில் இல்லை எந்த கம்பெனி இப்போ நம்ம சூஸ் பண்ண போகிறோம்னா, லைக் வந்து மைக்ரோசாஃப்ட் சூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து கூகுள் சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மைனஸ் டி இல்லை மைக்ரோசாஃப்டை சூஸ் பண்ணலாம், இல்லை கூகுள் சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கூகுள் சூஸ் பண்ணிட்டேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, மைனஸ் எல் வந்து லிமிட்டு. ஓகேங்களா? லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் வந்து எவ்வளோ சர்ச் பண்ணணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 சர்ச்சஸ் இருக்குன்னா, அதில் எனக்கு குறிப்பிட்ட ஒரு ஃபஸ்ட்டு 200 சர்ச் மட்டும் எனக்கு பண்ணி காமி, அதேமாதிரி அந்த பண்ணுற 200 சர்ச்லேருந்து வர ரிசல்ட்டை மட்டும் எனக்கு தனியாக ஐசோலேட் பண்ணி காமின்னு சொல்கிறது தான் வந்து இந்த லிமிட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது மேக்ஸிமம் டிஃபால்ட் வேல்யூ எவ்வளோ செட் பண்ணியிருப்பாங்கன்னா 500 செட் பண்ணியிருப்பாங்க. பட் இது எஜுகேஷனல் பர்பஸ்ன்றதால, லைக் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக இந்த டூல் வந்து இப்படி தான் ரன் ஆகுது அப்படின்னு புரிய வைக்கின்றதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 200 செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஸ்பீடாக 500 டைப் பண்ணி நினச்சிக்கோங்களேன் கொஞ்சம் நேரம் ஆகும். பட் 200 டைப் பண்ணால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் 200 டைப் பண்ணுறேன். பட் இங்கே டைப் ஆச்சான்னு தெரியல, 200 ஒரு நம்மளாக கான் பண்ணல, 200. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் எந்த சோர்ஸ்லேருந்து, இப்போ தான் இது வந்து ரொம்பவே முக்கியமானது. இப்போ வந்து நீங்கள் நார்மலாக இப்போ என்டர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, இது என்ன பண்ணி இமெயில்ஸை கேதர் பண்ண ஆரம்பிச்சிடும். இமெயில்ஸ் இல்லைனா வந்து சப்டொமைன்ஸை ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் நம்ம வந்து ஹிட் பண்ண போகிறது லிங்க்டின்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன். ஏன்னா லிங்க்டின்ல இமெயில்ஸ் இருக்காது, ஒருத்தவங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கும், அவங்களுடைய ஜாப் டீட்டெயில்ஸு, அவங்களோட ஜாப் ரோல் அந்தமாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிங்க்டின் வெப்சைட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, லைக் வந்து அவங்களோட ஒரு ஜாப் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு, இல்லைனா ஜாப் தேடுறதுக்கு, இல்லைனா அவங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு, இல்லைனா வந்து யூசர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக லிங்க்டின் வெப்சைட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மோஸ்ட்டாக அதுவும் சோஷியல் மீடியா மாதிரி தான், சேட்டிங் அது மாதிரிலாம் நிறையவே இருக்கும். லைக் போஸ்ட் போடுறது, வீடியோஸ் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். ஸோ அதுக்காக தான் லிங்க்டின் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண வரோம், மீன்ஸ் பீன் போட்டுட்டு லிங்க்டின் டைப் பண்ணி இப்போ நம்ம என்டர் பண்ணுவோம். என்டர் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா, லிங்க்டின்ல இருக்கிற வெப்சைட், அதாவது லிங்க்டின்ல எப்படி சொல்கிறது, கூகுளில் லிங்க்டின்ல எப்படி சொல்கிறது, கூகுள் யூசர் இருக்காங்க பார்த்தீங்களா, கூகுளில் கூகுள் கம்பெனியில் லிங்க்டின் யூசர் இருப்பாங்க. லைக் வந்து அவங்க எந்தெந்த மாதிரி ரோலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறது தான் வந்து இப்போ இதுக்கான கமெண்ட். ஓகேங்களா? இப்போ நான் டைப் பண்ணி என்டர் பண்ண உடனே லிங்க்டின்ல யார் யாரெல்லாம் கூகுள் யூசர்ஸ் இருக்காங்களோ அவங்களோட ஃபுல் டீட்டெயில் எனக்கு வந்து காமிக்கும். ஸோ நான் ஒன்ஸ் என்டர் பண்ணுறேன். இப்போ வந்து டார்கெட் கூகுள் காமிச்சிச்சு எனக்கு. ஓகேங்களா? டார்கெட் வந்து கூகுள். அதேமாதிரி இங்கே கொடுக்கும்போது நேம் வந்து google.com கொடுத்துடக்கூடாது, கூகுள் மட்டும் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்கேனிங் ஃபஸ்ட்டு 100 ரிசல்ட் வருது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கொஞ்சம் லேட்டாக பார்ப்போம். லைக் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், லிமிட் வந்து 200 தான் இருக்கணும். அதனால் நான் லிமிட் இங்கே செட் பண்ணதுனால எனக்கு 200 நின்றுது. இதுவே டிஃபால்ட்டு நான் அப்படியே இந்த மைனஸ் எல்னு டைப் பண்ணாமல் என்டர் பண்ணியிருந்தேன், 100, 200, 300, 400, 500 வரைக்கும் போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து கொடுக்க தேவை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லைக் வந்து கூகுளில் ஒர்க் பண்ணுற நிறையா பேரோட இன்ஃபர்மேஷன் காமிக்குது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் தியாகி சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கூகுளில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கார். பட் இதில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து லெஜிட்டிமேட்டானதா, இல்லை எல்லா இன்ஃபர்மேஷனே ஒரிஜினலானதான் கேட்டிங்கன்னா, கிடையாது. இப்போ ஒரு 100 இருக்குன்னா அதில் ஒரு 10 வந்து ஃபேக்காக இருக்கும். ஓகேங்களா? 10 தான் ஃபேக்காக இருக்கும், பட் மற்றபடி எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். லைக் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, ஆதித்ய நாயர் ஆதித்ய நாயர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஸ்பெஷலிஸ்ட்னு இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லீட்னு இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டில் எதுனே தெரியாது. ஸோ அதனால் இதில் எதுவும் ஃபேக்குன்னு நமக்கு கரெக்டாக தெரியாது. பட் நம்ம என்ன பண்ணலாம், இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இப்படி தான் வந்து லிங்க்டின்ல சர்ச் பண்ணுவோம். லைக் வந்து நான் ஒரு வெப்சைட் சர்ச் பண்ணேன், நீங்கள் என்ன பண்ணலாம், வேறு வெப்சைட் சர்ச் பண்ணலாம். அதாவது வேறு வெப்சைட்னு விடாமல் வேறு கம்பெனி சர்ச் பண்ணலாம். லைக் வந்து டெஸ்லாவை கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது டெஸ்லாவில் எந்த மாதிரி யூசர் இருக்காங்க. லைக் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எலன் மஸ்க் பேர் வருதான்னு பார்ப்போமா. நம்மளுக்கு வந்து அவர் லிங்க்டின் ப்ரொஃபைல் வச்சிருப்பாரான்னு தெரியல, எலான் மஸ்க். ஓகேங்களா? சே, இந்த டெஸ்லான்னு போடணுமா, சாரி டெஸ்லா.
டெஸ்லா போட்டு என்டர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்லாவை டார்கெட் பண்ணுது, அதோடைய யூசரை டார்கெட் பண்ணுது. நம்ம வந்து எலான் மஸ்க் பேர் வருதுன்னு பார்ப்போம், ஏன்னா எலான் மஸ்க் தான் ஃபவுண்டர் சிஓ எல்லாமே. ஸோ அவரோட பேர் வருதுன்னு பார்ப்போம். ஸோ லிங்க்டின் யூசர், அவர் லிங்க்டின்ல ப்ரொஃபைல் வச்சுருந்தா கண்டிப்பாக 100% வரும், பட் அவர் வச்சிலனா வராது, வச்சிலனா ஒரு ஃபேக்கான யார்த்தாச்சும் வந்துடும். ஓகேங்களா. ஸோ ஈயில் பார்ப்போம், ஈயில் வந்து பார்த்தீங்கன்னா எடி வருது, எலான் மஸ்கை காணோம், இல்லை எம்மில் பார்ப்போம் மஸ்க் இருக்கான்னு. ஸோ எம்யூஎஸ்கே அதுவும் இல்லை, ஓகே எலான் மஸ்க் காமிக்கலை. ஸோ பட் ஆனால் அவர் லிங்க்டின்ல ப்ரொஃபைல் எல்லாமே வந்திருக்கும். ஒரு வேளை நம்ம வந்து டேரெக்டாகவே சர்ச் பண்ணி பார்த்துருவோம், லைக் வந்து லிங்க்டின் வெப்சைட் போவோம். பட் ஆனால் லிங்க்டின் வெப்சைட்டில் நம்ம சைன் இன் பண்ணால் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், லிங்க்டின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுவோம், லைக் வந்து சைன் இன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம சைன் இன் பண்ணுற மாதிரி தான் ஃபைண்ட் ஏ பர்சன் யூனோ. ஸோ ஃபஸ்ட் நேமு ELON எலானு, லாஸ்ட் நேமு மஸ்க். நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம் அந்த மாதிரி யாரா யூசர் இருக்கிறாங்க பார்ப்போம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா இது சைன் அப் பண்ண சொல்லுது. ஸோ சைன் அப் பண்ணுறது வேணாம். ஸோ அதனால் நம்ம வந்து கெட் பண்ண டீட்டெயில் மட்டுமே அனலைஸ் பண்ணுவோம். இப்படி தான் வந்து ஒரு லிங்க்டின்ல இன்ஃபர்மேஷன் கேரிங் யூசிங் லிங்க்டின் சொல்லுவாங்க, இதை இல்லைன்னா ஃபுட் பிரிண்டிங் யூசிங் லிங்க்டின் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் டி ஹார்வெஸ்டர் இந்த டூலை வச்சு லிங்க்டின்ல இருக்கிற யூசரோடைய டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து ஈஸியாக கேர் பண்ணுது. இது வந்து இப்போ வந்து பிக் கம்பெனின்றதுனால நம்மளுக்கு வந்து நிறைய யூசர் கிடைக்கிறாங்க, நிறைய பேர் தெரியுது, யார் வந்து லெஜிமேட் யூசர்னு நம்மளுக்கு கரெக்டாக தெரியல. பட் இதே நமக்கு நீங்கள் வந்து ஸ்மால் கம்பெனி டார்கெட் பண்ணும்போது, லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா பண்ணுறாங்கன்னா அவங்களோட டொமைன் போட்டு இங்கே எப்படி சொல்கிறது, இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறது, நம்ம டொமைன் போகிறதுக்கு போல டெஸ்லா டொமைன் போகிறதுக்கு போல அவங்களோட புது கம்பெனியோட டொமைன் போட்டோன்னா அவங்களோட ரிசல்ட் வரும். அதாவது அவங்களோட கம்பெனியில் புதுசாக எப்படி புதுசாக ஜாயின் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட யூசர் டீட்டெயில் கெட் பண்ணுறதுலாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்போ தான் புதுசாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வராங்க, அவங்க ரொம்ப செக்யூரலாக இருந்திருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வர வர தான் அவங்க கிட்ட வந்து நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, இது மாதிரி இது ஒர்க் ஆகலை இது ஒர்க் ஆகலன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வரும்போது நிறைய எரரோடு வருவாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து எரர்ஸை ஒன்று ஒன்றா கிளியர் பண்ணினே போவாங்க. ஸோ அதனால் வந்து புதுசாக ஏன்னா ஒரு கம்பெனி தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனி பேரை போட்டு அதில் இருக்க யூசரை தெரிஞ்சுக்கணும், அதில் இன்னும் அது மூலிமா இன்னும் கொஞ்சம் நிறையா ஸ்கேனிங்லாம் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபஸ்ட் மெத்தடு. நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ். லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஒர்த், அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபினான்ஷியலாக எதனா அந்த கம்பெனி பற்றி இருக்கட்டும், எப்படி ரைஸ் ஆகுது எப்படி லோ ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை வந்து பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இதை பார்க்குறதுக்கு நம்மக்கிட்ட கூகுளில் ஒரு வெப்சைட் இருக்குது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா google.com/finance NANCE. ஸோ டைப் பண்ணி என்டர் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட ஃபினான்ஸ் வெப்சைட் வருது. இதில் வந்து நீங்கள் எந்த கம்பெனியை சூஸ் பண்ணாலுமே, லைக் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள், டெஸ்லா, மைக்ரோசாஃப்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சோனி, அப்போ பேனசோனிக்கு, எந்த மாதிரி கம்பெனி போட்டாலுமே அதோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நம்மளுக்கு இங்கே வந்து காமிச்சிடும். ஓகேங்களா. லைக் வந்து இப்போ நான் பேனசோனிக்னு டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே டைப் பண்ணி பேனசோனிக் கார்பரேஷனு. லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களோட ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 11% ஏறி இருக்குது. ஓகேங்களா. 0.14% வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது டுடே. ஓகேங்களா. ஸோ அப்போ அவங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் நம்ம பார்க்கலாம். இது பார்க்குறது மூலிமா அந்த கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுது, அவங்க கம்பெனியோடைய எஸ்டிமேட் ரேட் என்ன, அவங்க கம்பெனி எந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் அவங்க ரேஞ்ச் போயிருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டேட்டில் இப்படி வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க கம்பெனியோட ஒர்த்து, அவங்க கம்பெனியோட செக்யூரிட்டி, அவங்க கம்பெனியோட எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைவாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு பத்து எப்படி சொல்லுது, ஒரு நிமிஷத்துக்கும் இது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து லைவான அப்டேட் தான் நம்ம வந்து பார்த்துன்னு இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி சொல்லுது, பேனசோனிக் தான் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஈவன் நம்ம டெஸ்லா கூட பார்க்கலாம். டெஸ்லா வந்து இன்னைக்கு எப்படி இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம அதையுமே பார்க்கலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா 0.99% வந்து கம்மியாக இருக்குது. ஓகேங்களா. அதாவது ஸோ மைனஸ் ஆகிருக்கு, பட் ஆனால் டெஸ்லா வந்து இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். ஸோ அதில் கவலையே இல்லை. ஓகேங்களா. ஏன்னா டெஸ்லா வந்து ரொம்ப இப்போ ஹை லெவலில் போயிட்டாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து கவலையே இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10.74 billion. ஓகேங்களா. 45% ஏறி இருக்குது. நெட் இன்கம் பார்த்தீங்கன்னா நெட் ஒர்த். ஓகேங்களா. அதாவது எந்த கம்பெனி நம்ம சூஸ் பண்ணுறோமோ அவங்களுடைய ஃபினான்ஷியல் டீட்டெயில் தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே காமிக்கும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ஃபர்மேஷனுமே கேர் பண்ணுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல எப்படி இன்ஃபர்மேஷன் கேர் பண்ணுது. ஏன்னா லிங்க்டின்ல நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் லாகின் பண்ணிவிட்டு ஒரு கம்பெனி பேராக போட்டு ஒரு யூஸராக நீங்கள் வந்து பேர் போட்டு சர்ச் பண்ணுறதை விட இந்த ஹார்வெஸ்டர் டூல் போட்டிங்கன்னா இதில் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கமெண்ட் தான். லைக் வந்து இந்த கமெண்ட் தான், ஒரே நிமிஷம் ஐடி
இந்த கமெண்ட் தான், இந்த கமெண்ட் போட்டு டைப் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற கம்பெனி கூகுளாக இருந்தால் கூகுள் ஓகே, கூகுளில் எந்தெந்த மாதிரி யூஸர் இருக்கிறாங்க, எந்த எந்தெந்த மாதிரி வந்து யூசர் ப்ரிவிலேஜ் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதுவே கண்டுபிடிச்சி கொடுக்கும். அந்த மாதிரி அந்த யூசர் ப்ரிவிலேஜ் அவங்க யார் யார் லிங்க்டின்ல ப்ரொஃபைல் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே நம்மளுக்கு தேடி கொடுக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து இது ஒரு டூல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் சர்வீஸ், இது வந்து கூகுளோட ஃபினான்ஸ். இந்த அதாவது கூகுள் கிட்டே இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கானே நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா கூகுள் கிட்டே நூற்றுக்கணக்கான ஆயிரம் கணக்கான வெப்சைட் இருக்குது, ஆயிரக்கணக்கான சர்வீஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்கும். ஸோ அதில் தான் வந்து கூகுள் ஃபினான்ஸும் இருக்குது. லைக் வந்து கூகுள் ஸ்காலர்ஷிப்னே ஒரு வெப்சைட் இருக்குது, கூகுள் ட்ரைவ், கூகுள் ஜிமெயில் சொல்லிட்டு அது கூகுள் கிட்டே இல்லாத எதுவுமே கிடையாது, அவங்க எல்லாத்தையுமே வச்சுருப்பாங்க. லைக் வந்து கூகுள் கிளாஸ் ரூமு, கூகுள் மீட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இதுலேயும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதில் நீங்கள் எந்த கம்பெனி சூஸ் பண்ணி வந்து சர்ச் பண்ணுறீங்களோ அதோடய இன்ஃபர்மேஷன் இங்கே வந்து காமிங்க ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, சரி கஸ் ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் கேர் பண்ணுவாங்க. லைக் வந்து ஒரு கம்பெனியை பர்டிகுலராக டார்கெட் பண்ணி அவங்க கம்பெனியில் இருக்கிற யூசர் வந்து எந்த ப்ரொஃபைலில் போய் டெலகிராமில் எந்த டெலகிராம் சொல்லுவாங்க, லிங்க்டின்ல எப்படிலாம் ப்ரொஃபைல் வச்சிருக்காங்க, லிங்க்டின்ல வச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொஃபைல் வச்சிருக்காங்களா, அதுக்கப்புறம் வந்து வெப்சைட் அவங்களுடைய கம்பெனியோட வெப்சைட் எப்படி ரன் ஆகுது, அவங்க கம்பெனியோட நெட்ஒர்க் எப்படி ரன் ஆகுது, அவங்க கம்பெனி எப்படி ரன் ஆகுது, அவங்களோட நெட்ஒர்க் என்ன, அவங்களோட ஃபினான்ஷியல் நெட்ஒர்க் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் இந்த செகண்ட் மெத்தட் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தாங்க சேர்ந்த வீடியோ, இந்த வீடியோ நான் இதோட ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ அதான் இதுனால வந்து சொல்கிறதுக்கு ஏதோ, அதாவது இது நான் ஃபுல்லாகவே சொல்லியிருந்தேன் தெளிவாகவே. ஸோ அவ்வளோ தாங்க. ஸோ இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே நேரத்தில் இந்த வீடியோ வந்து இன்னும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பீஸ்.